நமது வாழ்வில் எச்சரிக்கை உணர்வும் சுதாரிப்பு தன்மையும் மிகவும் அவசியம். எச்சரிக்கை உணர்வும் சுதாரிப்பு தன்மையும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய உறவுகளை வளர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் மிகவும் அவசியமாகிறது. இறைசுவர் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் திருவுலகை காலத்தின் முதல் ஞாயிறை நாம் ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய திரு அவை நமது திருவழிபாட்டை பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறது. திருவழிபாட்டு ஆண்டு லிட்டர்ஜிக்கல் இயர், அது இந்த திருவருகை காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் இந்த திருவருகை காலம், அதன் பிறகு கிறிஸ்து பிறப்பிலிருந்து எபிஃபனி திருக்காட்சி விழா வரைக்கும் கிறிஸ்துமஸ் டைம், கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு காலம் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அதன் பிறகு ஆண்டு திருவழிபாட்டின் பொது காலம் ஆரம்பிக்கும். அதனைத் தொடர்ந்து சாம்பல் புதனிலிருந்து லென்ட் சீசன் தவ காலம் ஆரம்பிக்கிறது. அது ஈஸ்டர் வரைக்கும் செல்லும். ஈஸ்டரிலிருந்து பரிசுத்தாவி பெந்தகோசி விழா வரைக்கும் பாஸ்கு காலம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் திருவழிபாட்டு ஆண்டின் பொது காலம் தொடர்ந்து நடைபெறும். 33-34 ஞாயிற்கள் முடிந்து மீண்டும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு அந்த பொது காலம் முடிந்து திருவருகை காலம் ஆரம்பிக்கும். இவ்வாறாக பிரித்து வைத்திருப்பது நம்முடைய வாழ்வு அந்த ஆன்மீக வாழ்வோடு, விவிலியத்தின் வாசகங்களோடு, இறை வார்த்தையோடு நாம் செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு. இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நாம் முன்னரையில் கேட்டது போல நான்கு மெழுகுதிரிகள், அதன் நடுவே மற்றொரு வேலை நேரத்தில் ஒரு மெழுகுதிரி. ஒவ்வொரு மெழுகுதிரியையும் ஒவ்வொரு வாரம் நாம் ஏற்றுகின்றோம். இன்று எதிர்நோக்கு ஹோம் என்ற அர்த்தத்தில் கருத்தில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனைத் தொடர்ந்து விசுவாசம், நம்பிக்கை, அதன் பிறகு மகிழ்ச்சி, அமைதி என்று நான்கு திரிகள் ஏற்றப்பட்டு நடுவே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திரியானது கிறிஸ்துமஸ் அன்று இறைவு இயேசு இந்த உலகிற்கு வழியாக வருகின்றார் என்பதை குறிக்கக்கூடிய வகையில் அது ஏற்றப்படும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் பல்வேறுமான வெளி அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் மரம் என்பது 10ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த வழக்கம் ஆரம்பித்தது. இந்த கிறிஸ்துமஸ் மரம் எதை குறிக்கிறது? ஆதியில் ஒரு மரத்தின் கனியின் வழியாக பாவம் உள்ளே நுழைந்தது. அந்த பாவத்தினால் விளைந்த சாபத்தையும் மரணத்தையும் இயேசு மற்றொரு மரத்தினால் முறியடித்தார், அது சிலுவை மரம். இந்த இரண்டு மரங்களையும் குறிக்கக்கூடிய வகையில் இந்த கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் கீதங்கள், கேரல்ஸ் பாடுகின்றோம். அது 11ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வழக்கம். அதுபோல கிறிஸ்துமஸ் கிரிப், குடில் என்று அந்த ஒரு வழக்கம். ஆண்டவர் இயேசு பிறப்பு நிகழ்ச்சியை சிறு சிறு சிறுபங்கள் உதவியோடு அந்த நிகழ்ச்சியை நாம் படம்பிடித்து காட்டுகின்றோம். அந்த பிறப்பினை மீண்டும் நம்முடைய மனதிற்கு கொண்டு வருவதற்காக இந்த கிரிப் குடில் ஆரம்பித்த ஆண்டு 1223 புனித பிரான்சிஸ் அசிசி உண்மையான மனிதனையும் மனுஷையும் சூசையாக மரியாதையாக குழந்தை இயேசுவோடு, உண்மையான ஒரு குழந்தை ஆர்வாட்டோடு அவர் வைத்து ஆரம்பித்தார். இப்போது அதை ஒரு சுரூபங்களாக, உருவங்களாக நாம் வைத்து பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ, இந்த வளையம், இந்த மெழுகுதிரிகள், இந்த பழக்கம் 19ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி சபையினரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 1920 பிறகு நம்முடைய கத்தோலிக்க சபையாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக இவ்வாறாக இந்த திருவருகை காலத்தில் நம்மை பல்வேறு விதமான வெளி அடையாளங்கள் மூலமாக தயாரித்து ஆண்டவர் இயேசுவின் வருகையை நாம் சந்திக்க தயாரிக்கப்படுகின்றோம். இந்த திரு அவையினால் இன்றைய வாசகங்கள் நம் அடிப்படையான செய்தி, விழிப்பாயிருங்கள், தயாராக இருங்கள். நான் முன்னுரையில் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த எச்சரிக்கை உணர்வும் சுதாரிப்பு தன்மையும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியம். இந்த சுதாரிப்பு தன்மை, இந்த எச்சரிக்கை உணர்வு நம்முடைய வாழ்வின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. உதாரணமா படியில் இறங்கி போறப்ப கவனம் இல்லைன்னா தடுக்கி விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மெழுகுதிரியை கொளுத்தும் போது
கவனமாக இல்லைனா கையை சுத்துக்க வாய்ப்பு இருக்கு. மின்சார சுவிட்சை போடும்போது கவனமாக இல்லைனா ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த எச்சரிக்கை உணர்வு நம்முடைய அன்றாட பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. அதே போல இது நாம் அறிவில் வளர்வதற்கு உதவி செய்கிறது. பாடம் படிக்கிறப்ப கவனமாக படிக்கணும், கவனத்தை சிதற விடாம அதில் முழுமையான நோக்கம் முழுமையான ஈடுபாட்டோடு படிக்கும்போது தான் அறிவில் நாம் வளர முடிகிறது. அதேபோல் நம்முடைய உறவுகளை வளர்ப்பதற்கும் இந்த எச்சரிக்கை உணர்வு சுதாரிப்பு தன்மை மிகவும் தேவை. ஏனெனில் பல சமயங்களில் நாம் இந்த சுதாரிப்பு தன்மை இல்லாமல் ஏதாவது பேசிவிடுகின்றோம், செய்து விடுகின்றோம், அது நம்முடைய உறவுகளை பாதிக்கிறது. இவ்வாறாக நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது, நாம் அறிவில் வளர்வதற்கு தேவைப்படுகிறது, நம்முடைய உறவுகளுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதே எச்சரிக்கை உணர்வும் சுதாரிப்பு தன்மையும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் தேவை என்பதை பல சமயங்களில் நாம் மறந்து விடுகின்றோம். இந்த திருவருகை காலம் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாவது வருகையை நமக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய முதல் வருகையை கொண்டாடுவதன் மூலமாக இந்த இரண்டாவது வருகையை நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அல்லது அவரை தொடர்ந்து திருத்தூரில் வாழ்ந்த காலத்தில் இயேசுடைய இரண்டாவது வருகை விரைவிலேயே இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுலோடியார் கூட இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இந்த இரண்டாவது வருகை எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. உலகத்தின் முடிவு, கடவுளுடைய தீர்ப்பு, அந்த இரண்டாவது வருகை எப்போது நடைபெறும் என்று தெரியாது. இயேசு ஒரு இடத்தில் சொல்வார், அந்த இரண்டாவது வருகை எப்போது இருக்கும், உலக முடிவு எப்போது இருக்கும் என்று மனுமகனுக்கு கூட தெரியாது, தந்தையாகிய கடவுளுக்கு தான் தெரியும் என்று சொல்லி. எனவே எப்போது நிகழப்போகிறது என்று அந்த இரண்டாவது வருகையோ அல்லது உலக முடிவையோ நாம் பார்த்து பயந்து கொண்டிருக்காமல் நம்முடைய வாழ்வின் முடிவு எப்போது வருகிறதோ அதுதான் நம்முடைய உலகத்தின் முடிவாக அமைகிறது நிச்சயமாக. ஏனெனில் நாம் இறந்த பிறகு இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்து நாம் எந்த விதமாக கவலையும் கொள்ளப்போவதில்லை, அல்லது கவலைப்பட்டாலும் அந்த உலகத்தை மாற்றப்போவது முடிவதில்லை. எவ்வாறாக நம்முடைய பிறப்பிற்கு முன்னால் இருந்த உலகத்தை பற்றி நாம் கவலைப்பட முடியாதோ, அதேபோல் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்வின் மரணம் எப்போது வருகிறதோ அதுதான் என்னுடைய வாழ்வின் ஒரு முடிவாக அமைகிறது, என்னுடைய உலகின் அது முடிவாக அது அமைகிறது என்பது யதார்த்தம். இந்த மரணம் எப்போது வரும், இந்த உலகம் எப்போது முடியும் நமக்கு தெரியுமா? உலகம் எப்போ முடிய போகுது தெரியுமா? நீங்க வைக்கிற பிரசங்கமே எப்போ முடிய போகுது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி உலகம் முடிய போறது நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆக இந்த உலக முடிவை பற்றியோ இரண்டாவது வரையை பற்றியோ நாம் கவலைப்படாமல் நம்முடைய வாழ்வின் முடிவை பற்றி நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த முடிவானது இயேசு சொல்கின்றார், ஒரு எதிர்பாராத நேரத்தில் பொறியைப் போல கண்ணியைப் போல ட்ராக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது போல வரும் என்று சொல்லி. நம்முடைய மரணம் ஏதோ நம்முடைய வாழ்வின் இறுதியில் வரக்கூடிய ஒன்று என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனெனில் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் இந்த மரணத்தையும் வாழ்வையும் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போது அது வாழ்வை குறிக்கிறது, மூச்சு காற்றை வெளியே இடும்போது அது மரணத்தை குறிக்கிறது. இறுதியாக மூச்சு காற்றை வெளியே இடுவோம், ஆனால் மீண்டும் அந்த மூச்சு காற்றை உள்ளே இழுக்க உயிரோடு இருக்க மாட்டோம், அதுதான் மரணம். திருமணி ஆராதனை என்ற ஒரு பாரம்பரிய ஜெபத்தில் அருமையான வரிகள் வரும். ஏற்றின மெழுகுதிரி எரி எரிய குறைகிறது, அது குறைய குறைய எரிகிறது. ஓ மனிதா, நீ ஜீவிக்க ஜீவிக்க மரணிக்கிறாய், நீ மரணிக்க மரணிக்க ஜீவிக்கிறாய் என்று அருமையான ஒரு வார்த்தை. எனவே இந்த வாழ்வும் மரணம் ஒன்றை ஒன்று தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கிறது. நம்முடைய மரணம் எப்போது வரும் என்று அதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் அதை சந்திப்பதற்கு எப்போது நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம், இந்த வாழ்வின் முடிவு அல்லது உலகத்தின் முடிவு நாம் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பொறி, ஒரு கண்ணியை போல ட்ராக் போல வரும் என்று. பொதுவாக இந்த பொறி என்று சொல்லும் போது அதற்கு ஒரு எதிர்பாராத தன்மை இருக்கும். இப்ப நம்ம ஒரு எலியை பிடிக்கிறோம் அல்லது குரங்கு பிடிக்கிறோம், அவங்க ஒரு வலை விரிக்கிறோம் அப்படின்னா அந்த எலியோ அல்லது குரங்கோ புறாவோ எதிர்பார்க்காத இடத்துல தான் நம்ம அந்த பொறியை வச்சிருக்கோம். அந்த பொறி இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வராது, எதிர்பாராத இடத்துல. நான் ஆந்திரா மாநிலத்துல கர்னூல் ஒரு ஊருக்கு அங்க சென்னைக்கு டீச் பண்ண போறப்ப அது கொஞ்சம் நிறைய பெரிய பாம் ஏரியா மலைப்பாங்கான இடம், நிறைய குரங்குகள் இல்லை. அதனால அந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க. அந்த பாலத்துல நான் குரங்கு கூண்டு வச்சிருக்கப்ப அது தொடக்கத்துல ஒன்று ரெண்டு குரங்கு மாட்டுச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் சுதாரிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த குரங்கு வரவே இல்லை. அந்த கூண்டை திறந்து உள்ளுக்குள்ள ஏதாச்சும் வச்சிருப்பாங்க அது திங்கிறதுக்காக, அது போய் ஆடுறப்ப அந்த மூடிக்கும். ஆனா அந்த குரங்கு வந்து பின்னாடி வந்து பார்க்கும், எது கைது வச்சிருக்காங்களா இழுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுட்டு உள்ளே போகாது. அப்போ அவர் சொல்லுவார், அந்த குரங்காச்சும் சுதாரிச்சு அது உள்ள போலாம். நம்முடைய மனித வாயை நாம் பல சமயங்களும் சுதாரிக்காம அந்த பொறிகளில் நம்ம மாட்டி
இறையன்பிற்கும் பிறரன்புக்கும் எதிராக பல காரியங்களை நாம் செய்கிறோம் என்று அவர் சொன்னார். இந்த எதிர்பாராத ஒரு நிலையில்தான் இந்த பொறிகள், இந்த கண்ணிகள், இந்த கார் அமைக்கப்படுகிறது. அதே போல அதை பார்ப்பதற்கு பொறியாக தெரியாது. இப்போ இந்த எலிப்பறி வச்சோம்னா அதுக்குள்ள தேங்காய் மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பியோ அது அந்த கம்பியை ஆட்டிவிட்டா கதவு முடியணுன்றது அது தெரியாது. அந்த தேங்காய் மட்டும்தான் அது பார்க்க போகுது. அது ஒரு போலியான ஒரு அமைப்பு. சாதாரண தேடி போய் தேங்காய் கண்டுபிடிக்கணும், இங்கே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்காங்களே, அது ஒரு போலி. அது இயற்கைக்கு மாறானது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட காரியத்தை அது உணராமல் அந்த பொறியில் அது சிக்கிக்கொள்கிறது. நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பல சோதனையில் கூட இப்படி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் அமைகிறது. பல சமயங்களில் இந்த பொறியானது நம்மை சிக்க வைக்கக்கூடிய இந்த ட்ராப் ஆனது அது உண்மையை மறைத்து பொய்மையை மிகைப்படுத்தி காட்டுகிறது. ஏதோ ஒரு நன்மைத்தனம் போல அது நமக்கு தெரிவதால் தான் அந்த நன்மைத்தனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தீமையையும் அந்த ஆபத்தையும் நாம் நம்மால் உணர முடிவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்தில் இந்த போலியான செயற்கையான விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம், அதிக மகத்துவம் இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. நகை எடுத்துட்டு பாருங்க, ஆக்சுவல் தங்கத்தை விட இந்த இமிடேஷன் தங்கம் அந்த நகை வந்து ரொம்ப பலபலன் இருக்கும். அதே போல பிராண்டு ஒரு ஷூவோ ஒரு ஷர்ட்டோ பேக்கோ, அதே போல இமிடேஷன் போலியாக தயாரிக்கிறவங்க ஒரிஜினலை விட அதிகமாக அட்ராக்ஷனாக கவர்ச்சியாக அதை தயாரிக்கிறார்கள். சார்லி சாப்ளின் நமக்கு தெரியும், அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய இங்கிலீஷ் நடிகர், ஆங்கில நடிகர், காமெடியன், சிரிப்பு நடிகர். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு போட்டி நடத்தினாங்களாம், மாபு வேட போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ். அந்த போட்டியோட தலைப்பு என்ன? சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை கேள்விப்பட்ட அவருக்கு ஒரு ஆசை, சரி அந்த போட்டியில் நம்மளும் கலந்துக்கணும், என்னால் நடக்குதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு போட்டி அன்னைக்கு போறாரு. எல்லாரும் சார்லி சாப்ளின் மாதிரி வந்து பங்கேறாங்க, இவரும் பங்கு பெறாரு. கடைசி அந்த நடுவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க, சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு கிடைத்தது. ஆக சார்லி சாப்ளின் போல நடித்தவனுக்கு, வேடமிட்டவங்களுக்கு 1வது பரிசு, 2வது பரிசு, உண்மையான சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. ஆக இந்த காலத்தில் இந்த போலி, இந்த செயற்கை, இதற்கு அதிகமான கவர்ச்சி இருக்குது. ஆனால் இந்த 1வது பரிசு 2வது பரிசு வாங்கின சார்லி சாப்ளின் தொடர்ந்து சார்லி சாப்ளினாக இருக்க முடியுமா? முடியாது. அந்த போட்டியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் மாதிரி இருந்தாங்க. ஆனால் 3வது பரிசு வாங்கின சார்லி சாப்ளின் எப்போதும் சார்லி சாப்ளின் மாதிரியே இருக்க முடியும். அவருடைய மற்ற இயல்பான வாழ்க்கை பேச்சு நடைமுறை பாவனை எல்லாம் அவரை போல இருக்கும். அந்த நாடகத்தில் நடித்தவர்கள் ஒரு சிறி குறிப்பிட்ட சிறிய நேரத்துக்கு மட்டும்தான் அந்த போலியினால் அவர்கள் ஒரு மதிப்பையும் கவர்ச்சியும் பெற முடிந்தது. ஆக இதிலிருந்து இன்னொரு அர்த்தம் என்ன? உண்மையான காரியத்திற்கு என்றுமே மதிப்பு இருக்கும். போலியை போல் இருப்பது கவர்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தம் அங்கே இருக்காது. அது பொய் என்பது விரைவிலேயே அது நிரூபிக்கப்பட்டுவிடும். எனவே அன்பானது நம்முடைய வாழ்வில் கூட இது வரக்கூடிய பல சோதனைகள் ஏதோ நன்மைத்தனமாக நமக்கு நன்மை செய்வது போல அல்லது அதில் எதுவும் ஆபத்து இல்லாதது போல தோற்றமளித்து தான் நமக்கு வரும். ஒரு ஆபத்து ஆபத்தாக வந்தது என்று சொன்னால் அதை யாருமே நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு சோதனை சோதனையாக வெளிப்படையாக தெளிவாக வந்தது என்று சொன்னால் அதை நாம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே தான் அந்த சோதனை அது ஒரு வேறுருவத்தில் மாற்று உருவத்தில் வருகிறது. இந்த கசப்பான மருந்து கூட மேலே ஸ்வீட் கோட்டிங், ஒரு இனிப்பான ஒரு லேயர் கொடுத்து நம்ம கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ள கசப்பான மருந்தான வெளியே இனிப்பாகும். அதே போல நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் கூட இந்த இறையன்பிற்கும் பிற அன்பிற்கும் எதிராக இருக்கக்கூடிய சோதனைகள், இறைமுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய சோதனைகள், இவை அனைத்துமே நன்மை தனம் போல ஒரு தோற்றம் அளித்து வருவதால் தான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீமைகள் அல்லது தீய சக்திகள், இவை தீய சக்திகள் என்ற வெளி உருவத்தோடு வரும்போது அதை யாற்றும் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இறுதியாக ஹைதராபாத் அபிட்ஸ் ரோடு என்று சொல்லி ஒரு ஷாப்பிங் சென்டர், ஒரு பெரிய பிஸியான ரோடு, நம்மளுடைய என்எச்பி ரோடு மாதிரி, அங்கே ஒரு தம்பதி தம்முடைய பெண்ணுடைய கல்யாணத்துக்கு நிறைய நகைகள்லாம் வாங்கிட்டு அந்த பெட்டியில் வச்சு காரில் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போய் அந்த காரை நிறுத்தி இன்னொரு கடைக்கு போக வேண்டியது இருக்கு. அப்போ அந்த டிரைவர் சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இருப்பா, நாங்கள் அதை போய் கேட்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த நகை பெட்டி கார்க்குள்ளே பின்னாடி சீட்டில் அவர் டிரைவர் வந்து முன்னாடி சாந்திட்டு காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம வருவாங்க. அப்போ இங்கேருந்து வந்து ஒரு மனுஷன் அவர்கிட்ட பார்த்து, சார் டிரைவர் சார் அவங்க பணம் கீழே கிடக்குது அப்படின்னு. அவர் கீழே பார்த்து ஒரு பத்திரம் நோட்டு, ஏன் பணம் இல்லையே நான் கீழே அப்படின்னு சொல்லி அவர் கீழே குனிஞ்சு அடிச்சுட்டு நிமிடறாரு. அந்த ஆலயம் தானே நகை பெட்டிங்கிறான். ஆனால் நகை பெட்டியை தேட வந்த அந்த நபர் இந்த டிரைவருக்கு ஏதோ உதவி செய்வது போல் வருகிறார். அதுதான் அந்த பொய்யான தோற்றம். அந்த டிரைவர் வந்து நான் உன் நகைப்பெட்டி தேட போறேன், முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்னு சொல்ல போறான், சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா தேட முடியுமா? முடியாது. அதனாலதான்
இந்த தேவனுடைய பணம் காணா போது அந்த தேவனுடைய நலனை மிக அக்கறை கொண்டது போல அவர் வந்து செய்கின்றார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் தீமைகள் எல்லாமே ஒரு பொய்யான தோற்றத்தில் வருகிறது. அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு சுதாரிப்பு தன்மை எச்சரிக்கை உணர்வு தேவை. இந்த சுதாரிப்பு தன்மையும் எச்சரிக்கை உணர்வும் நம்முடைய வாழ்வில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய அறிவில் வளர்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய உறவுகளை வளர்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீகத்தில் வளர்வதற்கும் நிச்சயமாக அது தேவை என்று உணர்வது இந்த திருவருகைக்காக சிந்தித்து பார்க்கும்.